ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே நமக்கு உடனடியாக மனசுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த போதனைகளிலே நம்பர் ஒன் போதனை, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படிங்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கும். அதுக்கு அப்படியே நேர் எதிரானதாக இது வரும். உன்னுடைய எதிரியையும் நேசி அப்படின்னு, இன்னும் கேட்டால் உனக்கு தீமை செய்கிறவனுக்காக நீ ஜபம் பண்ணு கடவுள்கிட்ட, அவனுடைய நன்மைக்காக. உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்லாம் ரொம்ப அற்புதமான போதனைகள் இருக்கும் மத்தேயு 5 அதிகாரத்தில். இது வந்து அன்பின் வழிப்படி எடுத்துகிட்டு போகுது. அது அதுக்கெல்லாம் காரணமாக இறுதியில் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னென்னா, பரலோகத்தில் இருக்கும் உன்னுடைய பிதா நீதிமானுக்கும் சரி அநீதி இழைக்கிறவங்களுக்கும் சரி சமமாக தான் சூரியனை உதிக்க வைக்கிறார், சமமாக தான் மழை பொழிய வைக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமாக இருக்கணும்னா நீயும் அவரை மாதிரியே எதிரியையும் நேசிக்கணும், நண்பனை நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும். அந்த அர்த்தத்தில் தான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது சரியான போதனையா, அவர் சொன்னது உண்மையா அப்படின்னா உண்மைதான், கரெக்டான அர்த்தம் தான் அது. ஆனால் அதையும் மீறி ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுறவன் வந்து கடவுளுக்கு பிரியமானவராக இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பிரியமானவராக இருப்பார். இது உண்மையில் கடவுள் கொடுக்குற ஞானம்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் ஒளிஞ்சிருக்குது. அது வந்து பைபிளில் சொல்லப்படலை. அது என்ன ரகசியம் அப்படின்னா, இறுதியில் கடவுள் வருவார் அப்படின்னு எல்லா மதத்துலேயும் நம்புகிறாங்க. ஆனால் கடவுள் யாருன்னு தெரியாத காரணத்தினால மனிதனாக பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துலேயும் நம்பிட்டுருக்குறாங்க. ஆனால் தாயின் கருவில் எப்பொழுதும் பிறவி எடுக்காத சிவபெருமான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிற அந்த ஒரே கடவுள் தான் இறுதியில் வரார், வந்துட்டார். அவர் கொடுத்துட்டு இருக்கிற ஞானத்தை வச்சு தான் நம்ம எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதில் இறைவன் சொல்கிறது இதுதான். அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் மேலே கல்லால் அடிக்கிறவங்க, அதாவது இங்கே கல்லுன்றது வந்து அந்த வன்மையான வார்த்தைகளை பொழிகிற கல் மாதிரி வார்த்தைகளை வீசுகிறவங்க மேலே மலர்களை தூவுங்க அப்படின்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் உங்கக்கிட்ட இனிமையான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னுடைய குழந்தை, நான் உங்களை அப்படி தான் வளர்க்குறேன். அவங்கள சாத்தான் வளர்க்குது, சாத்தானுடைய குழந்தைன்னு அவங்க நிரூபிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய குழந்தைன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டாமா, அப்போ இனிமையாக பேசுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதுதான் அதோடைய அர்த்தம், ஒரு கன்னத்தை இருந்தால் மறு கன்னத்தை காட்டுன்ட்டு. ஆனால் இதில் இன்னும் ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, கடவுள் வெளிப்படுத்துகிற ஞானம் 5000 வருட காலச்சக்கரம். அதில் முதல் 2500 வருடம் சொர்க்கமாகும், அடுத்த 2500 வருடம் நரகமாகும். இதே பூமி தான் இருக்குது. அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்குமோ அந்த குணத்தை நீங்கள் இப்போ எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத தான் எல்லா மதமும் சொல்கிறது. மகாபாரதம், ராமாயணத்தில் அந்த தர்மருடைய குணம், ஸ்ரீ ராமருடைய குணம்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குணம் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா சொர்க்கத்திற்கான பாதை காட்டக்கூடியது தான் வேத நூல்கள், எந்த மதமாக இருந்தாலும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த போதனையும். ஆனால் இதில் இதை ஃபாலோ பண்ணால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். ஆனால் சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேகா தான் எல்லோருக்கும் தெரியுது. சொர்க்கத்திலும் நிறைய பிரிவுகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ நரகம் தானே, நரகத்திலும் பிரிவுகள் இருக்குல்ல. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமிக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? மனிதர்களுடைய குணம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த 10 வருஷத்துலே. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, அதுக்கும் முன்னாடி 10 வருஷத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் சொர்க்கத்திலும் ஆரம்பத்தில் செம்ம ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது சொர்க்கம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். 2500 வருடமும் இது 5000 வருட காலச்சக்கரம் தான், பாதி சொர்க்கம் பாதி நரகம். நரகம் முடிந்தவுடன் மீண்டும் சொர்க்கம் வரும். இப்போ இந்த சொர்க்கத்தின் இறுதியிலும் சுகம்தான் இருக்கும், துக்கமே இருக்காது. ஆனால் அந்த இறுதி
கடைசி 100 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 100 வருடத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய 100 வருடம் இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும், இதை விட சுகம் நிரம்பியதாக இருக்கும், இதை விட நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த உலகமாக இருக்கும். அதுக்கு முந்தைய 100 வருஷம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படியே 5000 வருடத்தின் ஆரம்பம் இருக்கு பாருங்க, சொர்க்கத்தின் ஆரம்பம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா அதுதான் கடவுள் படைத்த பிராண்ட் நியூ வேர்ல்டு. புத்தம்புது வீடு கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி புத்தம்புது உலகம் கடவுள் உருவாக்கியது. இப்போ இதை பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடுங்க, அதை பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடுங்க, போவீங்க, ஆனால் எங்கே போவீங்க? சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயேவா, நடுவுலையா, இறுதியிலையா? ஏன்னா சுகம் மாறுதே, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுகம் போக போக குறைஞ்சிட்டு வரும், துக்கம்தான் இருக்காதே தவிர சுகம் குறையும். அதே மாதிரி நரகத்துலேயும் பார்த்திங்கன்னா, நரகத்தில் துக்கம் வருது இல்லையா, ஆனால் எடுத்த உடனே நிறைய துக்கம்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் துக்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, ஆக்சுவலாக துக்கத்திற்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதாவது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நரகத்தின் ஆரம்பத்தில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் வருது, அந்த துக்கத்துடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி கலியுகத்தின் இறுதியில் உச்சத்தில் இருக்குது. அங்கே தான் நாம் இப்போ இருக்கிறோம். அதனால தான் எல்லாம் மரண பீதியில் இருக்கிறாங்க இல்லையா. கொரோனா வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு, இன்னும் என்னென்ன வருமோ தெரியாது. ஸோ இப்படி உலகம் வந்து நாளுக்கு நாள் மோசமாக ஆகுது. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமான கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி சொர்க்கத்துக்கு போகிறது. ஒன்றே ஒன்று பண்ணால் போதும், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் தான் நீங்கள், ஆத்மான்னு சொல்லுவோம். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் நான் அப்படின்னு உணர்ந்து அந்த ஆத்மாவின் தந்தை சிவபெருமான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரை தான் பரமபிதா அல்லான்னு சொல்கிறோம். அந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு இங்கே தான் வெறும் ஆத்மாவாக உடல் இல்லாமல் இருந்தோம், கடவுளை மாதிரி. கடவுளும் நம்மளை மாதிரி ஒரு ஆத்மா தான், அதனால தான் பரம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். நாம் இந்த பூமிக்கு வந்து உடல் எடுக்கிறோம், தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம், அடுத்தது அடுத்தடுத்து மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சிவபெருமான் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்காதவர், அதனால தான் அவரை ஒருபொழுதும் எவனும் பார்த்ததில்லை அப்படின்னு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் அவர் இறுதியில் வரார், வரவே இல்லைன்னா அவர் என்ன கடவுள் இல்லை, நம்ம இவ்வளோ கதறியும் எதுவுமே கேட்கலன்னா? ஸோ கேட்காமல் இருக்கிறவர் கிடையாது, அவர் கருணை கடல் வரார். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த துக்கத்தை நிற்கிறது அந்த துக்கத்தை நிற்கிறது கிடையாது, ஃபுல்லாக துக்கத்தை நிற்கிறார். துக்கம்னா என்னென்னே தெரியாத மாதிரி உலகத்தையே மாற்றிடுறார், அதுக்கு தான் வர்றார். ஸோ துக்கம்னா என்னென்னே தெரியாத உலகம் சொர்க்கம், அப்போ அவர் தான் மாற்றுறாருன்னா அந்த சொர்க்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் வந்திருப்பார். அப்போ நரகத்தின் இறுதியில் வந்து இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஞானத்தை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் நாம தான் இருந்தோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இதே ஆத்மா வேறு உடல் எடுத்து இருந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறார் இதே பூமியில். அடுத்தது கொஞ்சம் அங்கே சொர்க்கத்தில் நாம் உடல்ன்ற உணர்வே இல்லாமல் ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம், அதனால் எந்த விதமான பாவக்காரியமும் செய்ய மாட்டோம். ஏன்னா உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் உடல் உணர்வான காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் புலன் இன்பம் இதிலெல்லாம் சிக்கிக்குவோம், அப்போ தான் பழி வாங்கிறது அது எல்லாமே வந்துடும். சொர்க்கத்தில் இது இருக்கவே இருக்காது, இந்த உடல்லிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் பார்ப்போம், அது அந்த ஆத்மா நான்ற அந்த உணர்வு இருக்கும்போதே ஆனந்தமாக இருக்கும். அந்த உடல்லிருந்து அந்த விடுபட்டு இருக்கிற உணர்வு ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும், அதுதான் பேரானந்த ஸ்வரூபம். அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் வந்து தங்க வைர வைடூரியம் எல்லாம் இருக்கும், பட் அந்த சுகத்தையும் விஞ்சிய சுகம் ஆத்மாவிலிருந்து தானாகவே நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களத்தான் இந்துக்கள் கோயில் கட்டி தெய்வம் அப்படின்னு வழிபடுறோம், அதாவது தெய்வீக குணம் நிரம்பிய சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளைத்தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பாரதத்தில் மட்டும் அவங்களுக்கு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா, இதே பாரத பூமி டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருந்தது. ஸோ இங்கே வாழ்ந்தவங்களுக்கு இங்கே தானே கோயில் கட்ட முடியும். அதனால் கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை சொல்வது, இந்த பூமி சொர்க்கமாக போகுது, சொர்க்கத்துக்கு நீங்கள் வரணும், அங்கே இருக்கிற குணத்தை இப்போவே நீங்கள் தாரணை பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய குணமாக மாற்றுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இந்த உலகம் மோசமாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கும்போது நல்லா தான் இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெட்டு போகிறோம், இறக்கிறதுக்குள்ளே ரொம்ப மோசமாகிடுறோம்.
இறக்கும்பொழுது அந்த குணம் ஆத்மாவில் இருக்கும். அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அடுத்த ஜென்மத்தில் வரும்போது வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன வயசுலே எல்லா தப்பான காரியமும் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் உலகம் நாளுக்கு நாள் கெட்டு போகிறது. அப்போ ஒரு 100 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒருத்தர் இறக்கிறார் அப்படின்னா அந்த நேரம் உலகம் இப்போ கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்போ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 100 வருடத்தை கம்பேர் பண்ணும்போது அது கெட்டு தான் போயிருக்கும். அப்போ கெட்டு போன அந்த ஆத்மா அடுத்த ஜென்மத்தில், அப்போ அவர் கெட்டு போனது காரணம் இந்த உலகமே கெட்டு இருக்கும். அப்போ கெட்டு போய் அடுத்த ஜென்மத்தில் அது குழந்தையாக பிறக்கும்போது அந்த உலகத்தோடு தான் அதுவும் இருக்குது இல்லையா. அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கோ அதே தன்மை தான் அந்த ஆத்மாவுக்கும் இருக்குது. ஸோ அப்போ தானாகவே எல்லா ஆத்மாவும் கெட்டு போகுது. இதில் கடவுள் வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூமி நரகமாக மாறுறதுக்கு. ஸோ இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு யாருமே தேவையில்லை, அது தானாகவே கெட்டு போகுது இயற்கையாகவே. ஆனால் இதை மீண்டும் தூய்மையான சொர்க்கமாக, பரிசுத்தம், அன்பு, அமைதி, ஆனந்தம் நிரம்பிய சொர்க்கமாக மாற்றணும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் இறுதியில் வரார், வந்து ஞாபகப்படுத்துகிறார், சொர்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னு தினம் தினம் சொல்ல 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 நமக்குள்ளே இருக்க அந்த குணம், ஆழமாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குணம், ஸோ அதை அப்படியே தட்டி தட்டி எழுப்புறார். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பண்ண சொல்கிறார். ஒன்று, உடல்னு நினச்சதுனால தான் எல்லா பாவத்தையும் செஞ்சீங்க, அந்த உடல் நான் கிடையாது, இன்னும் கேட்டிங்கன்னா செத்து போயிட்டேன்னே நினச்சிக்கோங்கன்றார் இல்லையா. உயிரோடு இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கலியுகத்து குணத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதனால் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன் என்ன அர்த்தம், உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் உயிர் தான், உடல் கிடையாது. அப்போ வெறும் உயிராக, அதாவது வெறும் ஒளிப்புள்ளியாக ஆத்மாவாகிய நான் ஜொலிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவுலையே இருங்க. ஆனாலும் ஆத்மாவில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற கலியுகத்து குணம் நிரம்பி இருக்குது. அதை இப்போ எரிக்கணும். அப்போ அதை எரிக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட சிக்காமல், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு கொஞ்சம் கூட படியாத ஒரே ஆத்மா சிவ பரமாத்மா. ஏன்னா அவர் பிறப்பை எடுக்கிறதில்ல, அவருக்குன்னு உடலே கிடையாது. ஸோ அதனால் எப்போவுமே ஆத்மாவாகவே இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய அப்பா அப்படின்னு அவரை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவருடைய அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய குணத்தோடு, அவருடைய குணம் எப்படி தெரியும், கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், அவருக்குன்னு உடல் கிடையாது. அப்போ அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஸோ அந்த ஞானத்தை கேட்க கேட்க அது ஒருத்தர் பேசுனாங்கன்னா அவங்களுடைய குணம் தான் வெளிப்படும் இல்லையா. ஸோ அந்த ஞானத்தை கேட்க கேட்க இறைவனுடைய குணம் வெளிப்படுது. அவ்வளோ பரிசுத்தமான, அவ்வளோ அன்பான குணம், அதை கேட்க கேட்க நமக்கு தெரியும். ஸோ அதை மட்டுமே நாம் கேட்க கேட்க அவருடைய குணமே நம்மளுடைய குணமாக மாறும். ஏன்னா நம்ம முன் ஜென்மத்திலேருந்து பாவம் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பாவம் உள்ளே அடங்கி இருக்கும் குழந்தையாக பிறக்கும்போது. அதை மீண்டும் உயிர் பெற்று விழிப்படைய செய்கிறது சுற்றி இருக்கிற சமுதாயம் தான். அதுக்கு தான் இந்த சமுதாயத்தோடு எந்த தொடர்பும் வைக்காதீங்க, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிருச்சு. இறைவனை மட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க, இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டுமே கேட்குறீங்க. அப்போ இறைவனுடைய குணம் மட்டுமே உங்களுடைய குணமாகுது. அந்த குணம் உண்மையிலே சத்தியுகத்தின் குணம். கலியுகம் முடிந்து வரப்போகிற சத்தியுகம் தான் சொர்க்கம். அங்கே இருக்கிற தேவதைகளுடைய குணம் அது. ஸோ அவருடைய அவரை பற்றிய சிந்தனையிலேயே சொர்க்கத்தில் நான் தான் தேவதையாக இருந்தேன், சொர்க்கம் இப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்கிறார் கடவுள். சொர்க்கம் இப்படியெல்லாம் இருக்குன்றாரு, நீங்கள் தான் அங்கே தேவதையாக இருந்தீங்கன்றாரு. ஸோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப மனசில் நினைக்க நினைக்க அதே சிந்தனையிலே இருக்க இருக்க அந்த சொர்க்கத்தின் குணமே உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனை நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைவு கொஞ்ச நேரம் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிச்சய புத்தியோட ஓ சொர்க்கத்துக்கு போனால் கடவுளை நினைக்கணுமா, கடவுள் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரா அப்படின்னு நீங்கள் ஸ்லைட்டாக இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நினச்சிட்டாலே கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும். ஆனால் இப்படி நினச்சா மட்டும்தான் வருவீங்க, மற்றபடி நீங்கள் என்ன தான் உங்கள் மதத்தில் தலைகீழே பண்ணாலும் வர முடியாது. ஏன்னா கடவுள் உண்மையிலே எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சு அவரை நினைத்தால், நான் ஆத்மானு உணர்ந்து நினைத்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும்.
இல்லாட்டினா மேலே இருப்பும் இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நரகம் ஆகுது பாருங்கள், அதுக்கப்புறம் வருவாங்க. அதுவும் அவங்களுடைய குணத்தை பொறுத்து. நரகத்தின் ஆரம்பத்தில் உள்ள குணம் மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் ஆரம்பத்தில் வருவாங்க, ரொம்ப மோசமாக இருந்தால் நரகத்தின் இறுதியில் தான் வருவாங்க. அதே மாதிரி தான் சொர்க்கத்திலையும். சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் குணம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது பாருங்களேன், சொர்க்கத்துடைய இறுதியிலும் அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த இறுதிக்கு ஒரு 200 வருடம் முன்னாடி பார்க்கும்போது அந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப அன்பாக இருக்கும். அப்படியே 5000 வருடத்திற்கு முன்பு உள்ள அன்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கம்மியாக பேசுவாங்க, ஆனால் உள்ள அன்போடு பேசுவாங்க, அவ்வளோ இனிமையாக பேசுவாங்க. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய குணத்தை நீங்கள் இனிமையாக ஆக்கிட்டீங்கன்னா அங்கே பிறப்பீங்க. இல்லை ஓரளவு தான் இனிமையானா கொஞ்சம் லேட்டாக பிறப்போம். அப்படிலாம் எந்த முயற்சியும் பண்ணல, ஜஸ்ட்டு இறைவனை மட்டும் நினச்சேன் அப்படின்னா சொர்க்கத்தின் இறுதியில் வந்துடுவீங்க. மொத்தத்தில் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அது வந்து இறைவன் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு அழைச்சிட்டு போயிடுவன்ட்டு. ஆனால் அங்கே நீங்கள் இறுதியில் வரீங்களா, ஆரம்பத்தில் வரீங்களா, ஏழையாக பிறக்கிறீங்களா, வேலைக்காரனாக பிறக்கிறீங்களா, பணக்காரனாக பிறக்கிறீங்களா, ராஜாவாக பிறக்கிறீங்களா, மகாராஜாவாக பிறக்கிறீங்களா, அது உங்கள் முயற்சி. என்ன முயற்சி? குணம் தான், உங்களுடைய குணத்தை மாற்றுறது. ஸோ அப்போ இந்த குணத்தை மாத்துறதுலையே கவனம், ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நிமிடத்துலையும் உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் வைக்கிறது, சதா சிவபெருமானின் நினைவிலே இருக்கிறது, நான் ஸ்ரீ நாராயணனாக இருந்தன்ற அதே நினைவில் இருக்கும்போது அந்த குணத்தையே வெளிப்படுத்திங்க. ஆனால் அடிக்கடி மறந்துடுவீங்க, ஏன்னா இருக்கிறது சுற்றி கலியுகம் இல்லையா, அது மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய போட்டி, ரன்னிங் ரேஸ் இல்லையா. நம்பர் 1 சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் வைகுண்ட வாசன், சொர்க்கத்தை தான் வைகுண்டம் சொல்கிறோம், அங்கே வாசம் செய்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன். ஸோ அதுதான் இலக்கு எல்லாருக்குமே. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு போய் கோல் போஸ்ட்டை தொடணுன்றது தானே இலக்கு. ஆனால் எல்லோரும் தொடுறாங்களா? இல்லை. அந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டு போயிடுறாங்களோ நாராயணன். எத்தனை பேருக்கு இந்த ஞானம் கிடைக்குது அப்படின்னா 33 கோடி பேருக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஓட்டத்தில் 33 கோடி ரேங்க் வந்துடுது. அதாவது 33 ரேங்க், அந்த இனிமைத்தன்மையை எடுத்துகிட்டு வர்றதில், ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறதுல, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வெல்வதில், இத்தனை போட்டி இருக்குது. ஸோ இறைவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி உடல்ன்ற உணர்வையே முற்றிலும் மறக்கிறது, சிவபெருமானின் நினைவிலே இருந்து அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. அப்படி சிவபெருமானின் நினைவிலே யார் இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு, அதை நடைமுறைப்படுத்த முடியும், வேறு யாராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது இந்த கலியுகத்தின் இறுதியில். இதுக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் முடியும், ஏன்னா அப்போலாம் உலகம் ஒன்றும் இந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இப்போ தான் பயங்கரம் இல்லையா, சின்ன குழந்தைக்கு கூட அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்து ஆடுது. ஸோ இந்த நேரம் அப்படி ஸ்லைட்டாக செண்டி விட்டால் போதும் அவ்வளோ கோபம் வருது, மத தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானின் நினைவும், நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவும் சதா இருக்க இருக்க இறைவனின் நினைவில் இருக்கிறதுக்கும் ஆத்மாவுக்கு அந்த சக்தியும் வரும். ஸோ அந்த சக்தியோடு இருக்கும்போது மட்டும்தான் ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காட்ட முடியும், பகைவனையும் நேசிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு சிவபெருமானின் நினைவிலே மூழ்கி இருக்கிறோம் அல்லது வெளி உலக மாயின் கவர்ச்சியில் சிக்கிறோமா, இதை பொறுத்து தான் இருக்குது. உங்களால் அந்த குணத்தை, அதாவது ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டுற குணத்தை வேறு வழி இல்லாமல் பண்ணுறீங்களா, அல்லது அது உங்களுடைய இயல்பான சுபாவமாகவே மாறிடுச்சா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுவே இல்லை, மறு கன்னத்தை காட்டினாலும் வேறு வழி இல்லாமல் காட்டுற, ஸ்கூலில் கூட அடித்தா கையை இன்னொரு கையை காட்டினா காட்டி தான் ஆகணும், அது வேறு. ஆனால் அது அவங்க அப்படி தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா உங்களை வந்து யாரும் கடவுளுடைய வழிபடி நடக்கும்போது உங்கள்கிட்ட யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வரும், அதுதான் முக்கியம். ஸோ ஒரு கன்னத்தில் அறைந்தால்னா அறையிறதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல, துக்கம் கொடுக்கறது இல்லையா. ஏன்னா அதுலேயே மத்திய அஞ்சிலே நிறைய வரும், உன்னுடைய வஸ்திரத்தை ஒருத்தன் பிடுங்க வந்தான்னா மேல் பாதி வஸ்திரத்தை பிடுங்க வந்தால் கீழ்ப்பாதியும் கொடுத்துடு அப்படின்லாம் வரும். அதாவது எதிரியை எதிர்க்காத, தீமையை எதிர்க்காத அப்படின்னு வரும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அது முடியுமா? இப்போ உங்கள் சொத்தை பிடுங்கி விட்டுட்டாங்க, முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு சக்தி இருந்தால்தான் முடியும். என் இது எதுவுமே கிடையாது சொன்னேன் இல்லையா, கலியுகம் என்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு, எனக்கு உடம்பே கிடையாது, நான் செத்துட்டேன் அப்படின்னு இருந்தால், இந்த உடலை சார்ந்தவர்கள் யாருமே என்னதே கிடையாதுன்னு இருக்கும்போது
எனக்கு வீடும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் முழுசாக நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய சொத்தை ஒருத்தங்க அபகரித்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்காமல் இருக்கும். அப்படி இருந்தால் நம்பர் ஒன் வந்துடுவீங்க. இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படி டென்ஷன்லாம் ஆகும், அதுக்கப்புறம் இல்லை கடவுள் சொல்லியிருக்கிறோன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டிங்கன்னா அந்த டென்ஷன் ஆனீங்களே அதுக்கு உங்களுக்கு மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி தான் 33 கோடி ரேங்க் வருது. அப்போ ஒரு கண்ணத்தை இருந்தாலும் ஒரு கண்ணத்தை காட்ட எப்படி நீங்கள் காட்டுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. உண்மையில் அன்பளைச்சா அது குழந்தை தெரியாமல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது சரி கடவுள் சொல்லிட்டாரு நம்ம மதத்தில் சொல்லப்பட்டிருக்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிறீங்களா, இயேசு சொல்லிட்டார் அதனால் இல்லைன்னா வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சி விடுறீங்களா, இதெல்லாம் இருக்குது. அதற்கேற்ப உங்களுடைய மார்க்கு குறையும். அப்போ சிவபெருமானின் நினைவிலே நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் உள்ளன்போடு நடக்கிற எதாக இருந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியும். எவ்வளோ மோசமான துக்ககரமான நிகழ்வாக இருந்தாலும் சிரித்த முகம் மாறாமல் இருக்கும். இது வந்து துக்கம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, காமமும் இருக்குது இல்லையா. காமத்தை தூண்டக்கூடிய எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கூட சலனப்படாமல் இருந்தால் நம்பர் ஒன். சரி கடவுள் சொல்லிட்டாரேன்றதுக்காக வலுக்கட்டாயமாக சலனப்படாமல் இருந்தால் கொஞ்சம் அப்படியே மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ விழுந்துட்டால் உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துக்கே வர முடியாது, அல்லது சொர்க்கத்தின் இறுதியில் ஏதோ ஒரு வேலைக்காரன் பதவி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஆனால் கலியுகத்தில் இதையெல்லாம் தூண்டக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பற்று எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னா என் குடும்பத்தில் ஒருத்தனை திட்டினா கோபம் வர்றது மட்டும் கிடையாது, என் மொழியை ஒருத்தன் தப்பாக சொல்லிட்டான், ஓ என் ஜாதியை ஒருத்தன் தப்பாக சொல்லிட்டான் அப்படி இப்படின்ட்டு. இந்த ஜென்மத்தில் நீ அந்த மொழியை பேசுவ அந்த ஜாதியில் பிறந்திருப்ப, அடுத்த ஜென்மத்தில் வேறு இருக்கும், முன் ஜென்மத்தில் வேறு இருக்கும். ஆத்மான்ற உணர்வு இல்லாத காரணத்தினால அப்படி பைத்தியகாரணத்தனமாக ஆகிட்டோம் உடல் உணர்வுனால். ஸோ அதுக்கு தான் உடல்ன்ற உணர்வையே விட்டு ஆத்மான்ற உணர்வில் இரு, ஆத்மாவுடைய குணத்தை மட்டும் வெளிப்படுத்து, அதுதான் அன்பு அமைதி ஆனந்தம். ஸோ இதே நினைவில் இருக்கணும், சிவபெருமானின் நினைவிலே இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் இனிமையாகத்தான் இருப்பேன் அப்படின்றத சதா மனதுக்குள்ளே நீங்கள் அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் எடுத்தோடனே டக்குன்னு மாறிட மாட்டீங்க. பயங்கர கோபத்துலேருந்து அப்படியே ஒரு வினாடியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க ஸ்பீடாக நடக்கும். ஏன்னா உலகம் எப்போ வேணாலும் அழியலாம், அதுக்குள்ளே நம்ம மாற்றிக்கணும். அப்படி யாருக்கு இனிமையாக பேசுகிறது வந்து, அதாவது இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க இனிமையாக பேசுகிற குணம் வரும். ஆனால் அது எப்படி வருது, ஒரு செகண்ட்லே அப்படியே அந்த செகண்ட் அப்படியே உங்களை வந்து எல்லார் முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க, ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாகவே பேசுகிறீங்க அந்த செகண்டே அப்படின்னா ஃபுல் மார்க் வரும். கடவுள் சொல்லிட்டாரேன்னு நினச்சி பண்ணிங்கன்னா மார்க் குறையும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த உள்ளன்போடு கோபப்படாமல் காமப்படாமல் இருக்கிறது வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் வேணும், அதுதான் யோக பவர் இல்லையா, யோக பலம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பேப்பர் வரும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் கடவுள் நம்பினாலும் சரி நம்பட்டினாலும் சரி. அப்போ ஆனால் இறைவனின் வழிபடி இறைவன் நினைவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தியை ஏற்றிக்க முடியும், இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. அப்போ உலகத்தில் எல்லோருக்குமே இந்த ஞானம் கிடைக்கும், ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் அந்த மாதிரி 100% இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் அன்பு அமைதி ஆனந்தத்தில் நிரம்பி இருக்கிறார், காமம் கோபம் பற்று பேராசாங்கிறத 100% வென்றுட்டார் அப்படின்னா, டெல்லியிலையும் அதேமாதிரி ஒருத்தர் இருக்கிறார், லண்டன்லேயும் ஒருத்தர் இருக்கார், ஆப்ரிக்காலேயும் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஏதோ ஒரு நாட்டிலையும் இருக்கிறார் அப்படின்னா, அத்தனை பேரும் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே ஒரே மாதிரியாக அவங்களுடைய குணம் 100% பவராக இருந்தால் ஒரே குடும்பத்தில் கூட அவங்க பிறப்பாங்க. இது ஒரு 80% தான் ஒருத்தங்க ஆகியிருக்கிறாங்க அந்த தூய்மை சக்தி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சொர்க்கம் கொஞ்சம் குறைஞ்சி சக்தியெல்லாம் இழந்து ஒரு 200-300 வருடம் கழித்து தான் அவங்க பரந்தாமத்திலிருந்து வரவே செய்வாங்க. அதாவது சொர்க்கம் நரகம் அழியும், உலக அழிவுன்றாங்களே அது நடக்கும், எல்லாத்துமா மேலே போயிட்டு முதல்லே வராங்களா பின்னாடி வராங்களா. அப்போ ஒரு கண்ணத்தை இறந்த மறு கண்ணத்தை காட்ட 100% அவங்களுடைய இயல்பான குணமாக இருந்தால் ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க, கொஞ்சம் வலுக்கட்டாயமானா கொஞ்சம் லேட்டாக வரும், இப்படி வருது. அப்போ இப்போ 100% அந்த யோக பலம் உள்ளவங்களுக்கு சோதனை பயங்கரமாக வரும். இப்போ அப்போ அந்த அளவுக்கு சோதனையிலும் அவங்க கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோக பலம் இருக்குதுன்னு அர்த்தம்.
அந்த மாதிரி யோக பலம் இருக்கிறவங்களால் 2500 வருடம் சொர்க்கத்தில் அந்த சக்தியை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால்தான் அவங்க ஆரம்பத்தில் வராங்க. இல்லை 80% தான் அவங்களால் இருக்க முடியுது, ரொம்ப கோபப்படுத்தினா கோபம் வந்துடுது அப்படின்னா அவங்க ஒரு 80% சொர்க்கமாக இருக்கும்போது மட்டும் வராங்க. ஒரு 20% சொர்க்கம் ஆரம்பித்து 20% டைம் முடிந்த பிறகு தான் அவங்க வராங்க. ஏன்னா அவங்களால 80% வரைக்கும் தான் அந்த சக்தியை மெயின்டைன் பண்ண முடியும். வெறும் 10%னா கடைசியில் ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் மட்டும் எடுப்பாங்க. இதே கணக்கு தான் நரகத்துலேயுமே. நரகத்துலேயும் ஆரம்பத்திலே காமம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஸ்லைட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஆரம்பத்தில் வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மற்ற மதத்துலேயும் தூய்மையாக இருக்கிறாங்களே, இப்போ கிறிஸ்தவ கன்னிகா ஸ்திரீகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே, அவங்க ஆரம்பத்திலே வருவாங்க. அதாவது தூய்மையாக இருந்தாங்கன்னா, நான் சொல்கிறது மனசுலேயும். அப்போ அவங்க வருவாங்க, மனசில் சலனம் ஆகுது, ஆனால் உடம்பளவில் அவங்க தூய்மையாக தான் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. உடல்லையுமே மோசமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேட்டான பிறகு தான் வருவாங்க. எல்லா மதத்துலேயுமே அப்படி தான். ஸோ ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு, எதிரிக்கிட்டேயும் அன்பை காட்டு அப்படின்லாம் சொல்கிறது கடவுளுக்கு பிரியமானவராக இருப்பது மட்டும் கிடையாது. கடவுளுக்கு பிரியமானவராக இருப்போம் தான் அப்படி இருந்தால் அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி சொர்க்கத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே வரீங்களா, பாதியில் வரீங்களா, நடுவில் வரீங்களா, அல்லது நரகத்தில் மற்ற மதத்தை விடவே இல்லை, கடவுளை பிடிக்காமல் என் மதமே பெருசு, நான் ஒன்றும் கடவுளை நட்சத்திரம் மாதிரிலாம் நினைக்க மாட்டேன், ஆத்மாலாம் நினைக்க மாட்டேன், எங்கள் மதத்தெல்லாம் சொல்ல அப்படின்னாங்கன்னா அந்த மதத்தில் ஸ்டார்டிங்கில் வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியும் எல்லா மதமே நரகத்தில் தான் தோன்றுது. கடந்த 2500 வருடத்துக்குள்ளே தான் எல்லா மதமும் வந்திருக்குது, மனிதர்கள் உருவாக்கிய மதம். சொர்க்கத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ஆதினா ஆரம்பம், சனாதனா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய தேவதைகளுடைய மதம் தர்மம். ஸோ அதுதான் வருது. அதை இறைவன் இப்போ தோற்றுவிக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை ஏற்றுக்கிறவங்க இப்போ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் சிவபெருமானை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர் கொடுக்குற ஞானமான முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த முரளியில் கதை இருக்காது, எதுவும் இருக்காது, அப்படி நேரடியாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள்லே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கிறதுனா அந்த மத்திய 5வது அதிகாரத்தை மட்டும்தான் சொல்லவே முடியும். ஸோ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இப்படிலாம் கலந்து, ஏன்னா மனித வழியும் கலந்து தான் இருக்கும் எல்லா வேதங்கள்லையும். அப்போ அந்த 5வது அதிகாரம் மட்டுமே ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது 5வது அதிகாரம் மட்டும் இல்லை, 5வது அதிகாரம் மாதிரியே பவர்ஃபுல்லாகவே இருந்தால் அதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி. அதை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அவசியம் அதை கேளுங்கள். அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது மட்டும்தான் கடவுளே நேரடியாக கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க்கை தான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.